ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான இரண்டு செய்திகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த விமானப்படைக்குமே இல்லாத அளவுக்கு இந்தியாவின் விமானப்படைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அதனுடைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா இது மாதிரியான நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் விமானப்படைக்கு இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு எவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் போர் அனுபவம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ரெட் ஃபிளாக் டுவெண்டி ஃபோர் எக்ஸசைஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் இது ஒரு மல்டி நேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் சொன்னாக்கூடிய அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளையும் ஒரு சில மலைகளையும் ஒரு சில ஆறுகளையும் இந்த சைனாக்காரன் அவனுடைய சைனீஸ் நேம் கொடுத்த அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தற்போது அதே மாதிரியே திபத் பகுதியில் அதாவது இந்தியா சைனா இந்த பார்டரில் இருக்கக்கூடிய திபத் பகுதிகளின் ஒரு சில கிராமங்களையும் ஒரு சில மலைகளையும் சரியா ஒரு சில அசலல் ஒரு சில முக்கியமான பகுதிகளுக்கு நம்ம இந்தியன் பெயர் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் இன்னும் வெளிவரல ரொம்ப சீக்கிரமாக போகுது அதை பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான செய்தி அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது போக இஸ்ரேல் என்ன நடக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடக்கு திடீர்னு சைனாவும் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க சரியா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடக்கு அப்படின்னு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப் தற்போதைக்கு எங்கே இருக்குது ரெட் ஃப்ளாக் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பெரிய மிலிட்டரி ஆப்ரேஷனுக்கு போயிருக்கு இந்த டீம் வந்து அலாஸ்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலாஸ்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ ஏர்ஃபோர்ஸ் நிலையத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க இரண்டு வாரம் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு காம்பேக்ட் ட்ரைனிங் அங்கே நடக்க போகுது இது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஏர் காம்பேக்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அதாவது நம்மளுடைய மிலிட்டரி பைலட்ஸ்க்கு மிலிட்டரி பைலட்ஸுக்கும் அந்த மாதிரியான போர் விமானங்கள் இருக்கக்கூடிய ஃபைட்டர் குரூப்ஸ்க்கும் அமெரிக்கா மற்றும் அலைடு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ட்ரைனர் கொடுக்குறாங்க இது என்னன்னா இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எதுக்கு பில்டிங் டுகெதர் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர்ஷிப் இன்டராப்ரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு நாடுகள் வந்து நட்பு நாடுகளா இருக்கும்போது அந்த நட்பு நாடுகள் அந்த ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் ஒரு போர் வந்தா கண்டிப்பாக இந்த இரண்டு நாடுகள் சேர்ந்து தான் செயல்படும் சேர்ந்து தான் எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அக்ரிமெண்ட் ஒரு அப் ஏற்கனவே இருக்குதுன்னா அந்த ரெண்டு நாடுகளும் இன்டராப்ரபிலிட்டினா இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவாலையும் பயன்படுத்த முடியணும் இந்தியாவின் ஃபைட்டர் ஜெட்ஸை அமெரிக்காவில் பயன்படுத்த முடியும் இல்லையா இரண்டு பேரும் அவங்கவுங்க ஃபைட்டர் ஜெட்ஸில் இருந்துட்டு எதிரியை தாக்கி அழிக்க முடியணும் அதுக்கு பேர் தான் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஸோ இன்டர் ஆப்பரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை டுகெதராக யூஸ் ஆகிறதுக்காகத்தான் இந்த ஏர் ஏர்ஃபோர்ஸுமே இப்போ சேர்ந்து வந்திருக்காங்க இந்தியா அமெரிக்கா மட்டும் அறியாது உலகத்தில் உள்ள மற்ற பல நாடுகளின் ஏர்ஃபோர்ஸஸ் வந்து இப்போ அலாஸ்காவில் இந்த ரெட் ஃப்ளாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்காக இருக்காங்க இது ஒரு ப்ரொஃபெஷனல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் டீம் பிளான் பண்ணுறது க்ரூ பிளான் பண்ணுறது பண்ணுறது சப்போர்ட் ஸ்டாஃப் பிளான் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு பைலட்டு இன்னொரு பைலட் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபெஷனல் ப்ளஸ் காம்பேக்ட் ட்ரெயினிங் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு போகணும்னா பெரிய பெரிய சீனியர் ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இங்கேருந்து இருந்து இந்தியாவின் ரஃபாலே ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அமெரிக்காவின் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ளையிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளையிங் ஜோன் சொல்றதை விட அந்த காம்பாக்ட் ட்ரைனிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்ஃபீல்டு உலகத்திலேயே அது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம் இங்கேருந்து அலாஸ்காவுக்கு இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் போய் சேர்றதுக்காக இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஐஎல் செவன்டி எயிட் ஃப்ளைட் ரீஃபுவலிங் ஏர்க்ராஃப்ட் அந்த ஃபியூவல் ரீஃபில் பண்ணுறதுக்காக ஐ திங்க் ஃப்ரான்ஸில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஐஎல் செவன்டி எயிட் இந்த ரஃபாலே போர் விமானங்கள் கூட போகுது அப்புறம் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இதுவும் போகுது இந்த டிரான்ஸ்லாண்டிக் ஃப்ளைட் இது இந்தியாவிலேருந்து அலாஸ்கா அமெரிக்காவின் அலாஸ்கா போய் சேர்றதுக்கு இது ஒரு டிரான்ஸ்லான்டிக் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீஸ் போர்ச்சுக்கல் இந்த ரெண்டு நாட்லையும் தான் ஒரு டச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரீஸ் போர்ச்சுக்கல் ரெண்டு டச் பாயிண்டோட ஒரு டிரான்ஸ்லாண்டிக் ஃப்ளைட் தான் அமெரிக்காவில் போய் சேர முடியும் சரியா ரெட் ஃபிளாக் நீங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்தா தொடக்கத்தில் வந்து இட் வாஸ் அன்அக்செப்டபிள் அமெரிக்காவுடைய ஃபைட்டர் பைலட்ஸு அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர்ஸு அந்த ஏர் டு ஏர் காம்பேக்ட் பண்ணுறாங்கல்ல இவங்க எல்லாரும் வந்து முதல் முறையாக இந்த ரெட் ஃப்ளாக் ஆப்ரேஷன் தொடங்குறது வந்து வியட்நாம் வார் நடந்த காலத்தில் தான் தொடங்கிச்சு அதிகமாக நல்லிசி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பைலட்ஸோட சான்ஸ் ஆஃப் சர்வைவல் இந்த காம்பேக்ட் ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ்ட் அதாவது முன்னாடி எல்லாம் இந்த காம்பேக்ட் ட்ரைனிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த ட்ரைனிங்லேயே அதிகமான பைலட்ஸ் வந்து இறக்குறதுக்கு இறக்குற நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனால் இப்போல்லாம் தொடர்ந்து இந்த ஃப்ளாக் மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் தொடர்ந்து பண்ணுறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொதல் ஆப்ரேஷன் ஃப்ளாக் ஆப்ரேஷன் வந்து அமெரிக்கா பைலட்ஸ்னால் உருவாக்கப்பட்டது சரியா அதுக்கப்புறம் நிறைய சிமுலேஷன் காம்பேக்ட் மிஷன்ஸ் ஏன்னோ சேஃப் ட்ரைனிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற முறையில் நிறைய ஆப்ரேஷன் செஞ்சு அதனால் அதிகமான பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய காம்பேக்ட் அனலிசிஸ் சொல்கிறாங்க இது வந்து நார்மலான ஒரு ஸ்குவாட்ரானே கிடையாது திஸ் இஸ் அன் அக்ரஸர் ஸ்குவாட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் கிரியேட்டட் வித் பெஸ்ட்டு பைலட்ஸ் யூஎஸ் பைலட்ஸ் இந்த ஆப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பெஸ்ட் பைலட்ஸ் தான் மற்ற நாடுகளுக்கு ஆப்பனண்ட் பைலட்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பத்து பைலட்ஸ் ஒரு பத்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் போகுதுன்னா அமெரிக்காவில் உள்ள பத்து பெஸ்ட் பைலட்ஸ் வந்து இவங்களுக்கு எதிரிகள் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த பைலட்ஸ் எல்லாம் வந்து ஹைலி ட்ரெயின்டு மைடிஃப்ரெண்ட்ஸ் டேக்டிக்கல் டாக்ட்ரின்ஸ் எந்த மாதிரியான சூழ்நிலையிலையுமே போர் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ட்ரெயின்டு ஏர்க்ராஃப்ட் பைலட்ஸ் இவங்க எல்லாம் இவங்க என்ன பொதுவாகவே எஃப் ஃபைவ் டைகர் டூ இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸை வந்து இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து சோவியத் ரஷ்யாவின் மிக் டுவெண்ட்டி ஒன் அப்புறமா எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ளைட்டை வந்து எம்ஜி டுவெண்ட்டி நைன் அப்புறமா எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கனை வந்து ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் அப்புறமா அவங்களுடைய எஃப் ஃபிஃப்டீன் ஈகில் வந்து ஒரு ரஷ்யன் சுக்காய்சு டுவெண்ட்டி செவன் அல்லது தேர்ட்டி வேரியன்ஸ் அப்படின்னு மாதிரி சிமுலேட் பண்ணிக்குவாங்க அவங்களோட ஃப்ளைட்ஸையே அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸையே மற்ற எதிரி நாடுகளின் ஏர்கிராஃப்ட்ஸ் மாதிரி சிமுலேட் பண்ணிக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்தே இது மாதிரியான எக்ஸசைஸ் வந்து ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் நெவாடா அப்படிங்கிற மாதிரி அலாஸ்கா பெரிய பெரிய ஏர்ஃபோர்ஸில் இந்த மாதிரியான ட்ரைனிங் நடக்குது ஸோ இவங்க ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து எதிரிகளோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் மாதிரி சிமுலேட் பண்ணி நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளான ஏர்க்ராஃப்ட்டை பயன்படுத்தி அதை எதிர்க்கிற மாதிரி அதுக்கு எதிராக கம்பேர்ட் பண்ணுற மாதிரியும் போர் செய்கிற மாதிரியும் தாக்குற மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணிக்குவாங்க பெரிய பெரிய படைகள் இதில் இருக்க முடியும் அமெரிக்காவின் ஆர்மி அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெரைன் காப்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெனி நேட்டோ கண்ட்ரிஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் ஏர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஸோ மெனி ஏர்ஃபோர்ஸ் டீம்ஸ் வந்து அங்கே இருக்க முடியும் நீங்க பாருங்க இந்த எக்ஸசைஸ் வந்து அல்மோஸ்ட் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஸ்பேஸில் நடக்குது இந்த ஜாயின்ட் பசிபிக் அலாஸ்கா ரேஞ்ச் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நைன்டி த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏர்ஸ்பேஸ் அவ்வளவு பெரிய ஏர்ஸ்பேஸ் ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் காம்பேக்ட் ட்ரைனிங் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு அப்படிப்பட்ட ஒரு ரேஞ்சில் தான் இந்தியா இப்போதைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் காம்பேட் ஏர் மிசைல்ஸ் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் மிசைல்ஸ் இது மாதிரியான எல்லா ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த எலக்ட்ரானிக் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பேஸ் பேஸ்ட் சென்சார்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அட்டாக் ஏர்கிராஃப்ட் நியூக்ளியர் ஒயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான எல்லாத்துக்குமே இந்தியா பைலட்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் நாளைக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி எங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபிசிக்கல் ஏர்க்ராஃப்ட் பார்ட்டிசிபேஷனில் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இது ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நிறைய ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடைசியாக இந்த ரெட் ஃபிளாக் டொண்ட்டி ஃபோர் ஏர்ஃபோர்ஸ் காம்பேக்ட் ட்ரைனிங்க்கே அங்கே போகிறாங்க மைடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாடுகள்லேருந்து இப்போ அங்கே வந்து அதாவது அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் மாதிரியான நாடுகள் எல்லாமே இப்போ அலாஸ்காவில் இந்த சிமிலேட்டட் காம்பேக்ட் கண்டிஷன்ஸில் இந்த ரெட் ஃப்ளாக் டுவெண்ட்டி ஃபோரில் அலாஸ்காவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஃப்ளாக் அலாஸ்கா எக்ஸசைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோன்ஸ் இருக்குது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமே அங்கே இருக்குது எனக்கு என்னமோ இந்தியா வந்து அமெரிக்காவின் ஏதோ ஒரு பெரிய போர் விமானத்தை வாங்க போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வர வந்திருக்கு எம்கியூ நைன் ரீப்பர் இருக்குது அது இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் இந்தியாவின் ரஃபாலே போர் விமானம் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தோட பெரிய ஒரு சிமிலேஷனில் ஒரு பெரிய போர் பயிற்சி அங்கே நடக்க முடியும்ஸ் இந்தியா நம்ம சொல்கிறோம் அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் கூட இங்கே வந்துருந்து இந்தியாவில் பெரிய ட்ரைனிங் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் இது வந்து இந்தியா அங்கே போய் அலாஸ்காவில் போய் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரியா மே முப்பதாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் ரெண்டு வாரமும் இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய உச்சகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் நீ பாருங்க அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சர்வீஸ் மெம்பர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபிளை சரியா மூவாயிரத்தி நூறு பைலட்ஸு கண்ட்ரோலர்ஸு ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு மோர் தென் ஹண்ட்ரட் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் இப்போ அலாஸ்காவில் இருக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்தியாவிலேருந்து போயிருக்கக்கூடியது ரஃபாலே தான் நம்முடைய டாப் டென்ட் ஏர்க்ராஃப்ட்டு சரியா நேட்டோ கூடயே பயிற்சி அங்கே நடக்குது இந்த ரெட் ஃப்ளாக் டுவெண்ட்டி ஃபோர் போர் பயிற்சி காம்பேக்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய பைலட்ஸோடைய மிகப்பெரிய கேப்பபிலிட்டியை காட்டுது அப்படின்னு சொல்கிறான் ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம நாட்டிலிருந்து ஒரு ஐஎல் செவன்டி எயிட் ஆய் ஒரு சி செவன்டீன் ஏர்கிராஃப்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஒரு ரீஃபுலிங் ஏர்கிராஃப்டோட இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானம் ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் லார்ஜ் ஃபோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனாமிக் காம்பேக்ட் சினாரியோஸ் அப்படின்னு எல்லாத்துலையும் ரெண்டு வாரம் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பைலட்ஸுடைய ஸ்கில்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் அடாப்டபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ண முடியுதுன்னா தேர் பி ஏர் டு ஏர் காம்பேக்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எப்படி எல்லாமே அங்கே நடக்கும் இது எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி இந்தியாவில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் என்கேஜ் பண்ண முடியுதுன்னா நம்ம பைலட்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய திறமைசாலிகள் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இது ஏர்ஃபோர்ஸில் மட்டும் கிடையாது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலேயுமே அமெரிக்கா அமெரிக்காவின் சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாவுடைய ப்ரெசன்ஸ் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய அளவில் இரவு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் இது மாதிரியான எக்ஸசைஸ் இந்தியாவில் கூட நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காளியகுண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெரிய போர் பயிற்சி நடந்தது பார்த்தீங்களா பிரான்ஸோட ஏர்ஃபோர்ஸ் வருது நம்ம யூகேவோட ஏர்ஃபோர்ஸ் வருது நீங்கள் பாருங்கள் ஐஏஎஃப் ஃப்ரெஞ்சு ஏர் ஏர்ஃபோர்ஸு ஸ்பேஸ் ஃபோர்ஸு இவங்க எல்லாருமே இந்த கருடா ஏர் எக்ஸசைஸ்ஸு ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து பத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்படின்னு தொடர்ந்து வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இந்த கலைக்குண்டா மாண்டேரோ மார்சன் இன் ஃப்ரான்ஸ் இந்தியாவுடைய மிக முக்கியமான நட்பு நாடுகளுக்கு இடையில நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் எங்களுடைய நியூக்ளியர் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் அப்படின்னு பெரிய வழிகளில் இந்த பிட்ச் ப்ளாக் டூ தௌசண்ட் டூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்புறம் டார்வின் ஆஸ்ட்ரேலியாவில் நடந்துச்சு அதில் பதினேழு நாடுகள் மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதனுடைய பேர் வந்து பிச் ப்ளாக் அதாவது எக்ஸசைஸ் பிட்ச் ப்ளாக் வர்ஸ் அ பயேனியல் வார்ஃபேர் எக்ஸசைஸ் ரொம்ப பெரிய பயிற்சிகளுக்கு மேடி டிஃப்ரண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்த நான்கு வருடமாக மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுங்கிறது யாருமே எதிர்பார்க்காம அளவில் வளர்ந்துருச்சு ஏன்னா நீ பாருங்க இப்போ நூறுக்குமான ஏர்கிராஃப்ட்ஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது மூவாயிரத்துக்கும் அதிகமான மிலிட்டரி பர்சன் பர்சன்ஸ் வந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸில் ஒரு காம்பேக்ட் எக்ஸசைஸில் கலந்து கொள்கிறாங்கன்னா அது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது சைனா மாதிரியான ஒரு நாட்டுக்காக என் நாட்டுக்கு எதிராக சைனா மாதிரியான ஒரு நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியான நாடுகள் தயாரான நிலையில் எப்போவுமே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால தான் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சைனா தைவானை எப்போது வேண்டுமானாலும் ஆக்கிரமிக்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் வந்து போட்டு எக்ஸசைஸ் இந்திரா தனுஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இட்ஸ் எ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ராயல் ஏர்ஃபோர்ஸ் பிரிட்டனில் உள்ள ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவும் யூகேவும் இது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்படி எல்லா நாட்டுக்குடையுமே ரொம்ப முக்கியமான யூஎஸ்ஏ ஃப்ரான்ஸ் சவுதி அரேன் பஹ்ரீன் ஜோர்தான் கிரீஸ் கத்தார் ஈஜிப்ட் சவுத் கொரியா அப்படின்னு எல்லா நாடுகளுக்குடையுமே தொடர்ந்து போர் விமானங்களை பயன்படுத்தி போர் பயிற்சியில் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் அதாவது போர் பயிற்சி போர் விமான சண்டைக்கான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா நாடுகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஸோ இந்தியாவின் ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் கூடையுமே முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இருக்க எல்லா முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் கூடையுமே போர் பயிற்சி செய்யுது ஜப்பான் வேறு யார் கூட செய்யலை சொல்லுங்கள் இதை பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கூடையும் எந்தெந்த போர் விமானங்கள் கூட சிமுலேஷன் பயன்படுத்தி எந்தெந்த மாதிரியான போர் பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இருக்குது ஆனால் இந்த சைனா பாகிஸ்தான் எடுங்க இந்த ஷஹீன் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பிஏஎஃப் சைனாஸ் பிஎல்ஏ ஏர்ஃபோர்ஸும் பிளாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஷஹீன் அப்படின்னு ஒரு ஏர்ஃபோர்ஸு கம்பேர் ட்ரைனிங் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இதில் இவங்க ட்ரெயின் பண்ணுறது என்ன தெரியுமா ஃபியூவல் தீந்து போச்சுன்னா எப்படி ஆகாயத்தில் வச்சு எப்படி ஃபியூவல் ரீஃபில் பண்ணணும் சரியா ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன டேங்க்கு ஏன்னா அதில் பெரிய எல்லாம் வைக்க முடியாது ஏன்னா இவங்களோட எந்த மிலிட்டர் பேஸ்லேயுமே அந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் ஆக்க முடியாது அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவனுடைய ஜேஎஃப் செவன்டீனு ஜே டென்னு அல்லது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சுகா இசு டுவெண்ட்டி செவனு இவங்ககிட்ட சுகாயிசு தேர்ட்டி எம்கே கே அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்டே இருக்கிறது எம்கேஐ இவங்ககிட்ட எம்கே கே அப்படின்னு இருக்குது இங்கே பாருங்கள் பாகிஸ்தானில் எஃப் சிக்ஸ்டீன் ஏர்கிராஃப்ட் இருக்குது ஆனால் இந்த ஷஹீன் ஏர்க்ராஃப்டு அந்த இந்த ஷகீன் ஏர்ஃபோர்ஸ் பயிற்சி இருக்குல்ல காம்பேக்ட் ட்ரைனிங் இருக்குல்ல அதில் வந்து பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீனை பயன்படுத்த முடியாது அமெரிக்கா அலோ பண்ணாது பண்ணலை எப்பவுமே பண்ணலை ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற ட்ரைனிங் என்னது எப்படி ஜெட் இன்ஜினில் ஃபியூல் போடுறங்கிற பயிற்சி மட்டும்தான் அதையும் ஒழுங்காக போட மாட்டாங்க ஏன்னா ரொம்ப சின்ன டேங்க் அது சரியா நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குமோ என்னமோ தெரில அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பயிற்சினால ஒரு பிரயோஜனம் கிடையாது பாகிஸ்தான் இந்த து துருக்கி கூட ஒரு சில பயிற்சிகள் பண்ணும் மிடில் ஈஸ்ட்டில் சவுதி கூட ஒரு சில பயிற்சிகள் பண்ணும் அவங்ககிட்ட மொத்தமாக இருக்கிறதே பதிமூணு ஏர்க்ராஃப்ட்டு நம்ம நம்ம வந்து நூறு இருநூறு மூவாயிரம் நான்காயிரம் பைலட்ஸு க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிற முறையில் பெரிய லார்ஜ் ஸ்கேல் மிஷன் நம்ம பேசுகிறோம் இவனுங்க ஒன்றில் இந்த பிஓகே பகுதியில் நடத்துவானுங்க இல்லைனா இந்த ஜிஞ்சியாங் பகுதியில் நடத்துவானுங்க இது நல்லா கூடுவோன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இது ஒரு ரவுண்டு முன்னாடியே எல்லோரும் டயர்ட் ஆகிடுவாங்க அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் நம்ம தாரங் சக்தியெல்லாம் பாருங்கள் இப்போ வருது இந்த வருஷம் லேட்டர் திஸ் இயர் இட் இஸ் கம்மிங் ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டுக்கும் அதிகமாக நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நம்ம நாட்டுக்கு உள்ளாடியே ஃபேசஃபு ராஃபுஎஃப் அண்ட் ராஃப் இப்படி பெரிய பெரிய ஃப்ரான்ஸ் யூகே அமெரிக்கா இப்படி பெரிய பெரிய படைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்கே இருக்குது இவன் ஷகீன் அப்படின்னு ஷகீனு பேவரை எவனிப்பான என்ன பேர்னு எனக்கு தெரியலங்க இந்த பாகிஸ்தானும் சைனாவும் அவங்களுக்கு இந்த ஒரு பயிற்சி தான் உண்டு அதுவும் போர் பயிற்சி கிடையாது ரெண்டு பேரும் இருக்கிறோம் ரெண்டு பேர்ட்டையும் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும்ல அதுக்காக நடத்துறது நீங்கள் இந்த வருஷம் வெயிட் பண்ணி இந்த தாரங் சக்தி எக்ஸசைஸை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லணும் சார் நம்ம வீடியோவுக்கு ஃபைவ் ஸ்டார் போடலாமா டென் ஸ்டார் போடலாமான்னு சரியா இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்க இந்த சைனா பாகிஸ்தான் பயிற்சி மாதிரி இல்லாமல் அதிகமான ஏர் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுனால இட்ஸ் லைக் த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் லெஸ் யூ ப்ளீட் இன் வார் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டே இருக்கு ஒரு பெரிய சேவிங்கே இருக்கு மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் லெஸ் யூ ப்ளீட் இன் வார் சரி அந்த அளவுக்கு நீ பயிற்சியில் அதாவது அமைதியாக இருக்கும்போது கஷ்டப்படுறியோ ட்ரெயின் அந்த அளவுக்கு குறைவாக தான் உனக்கு போரில் ரத்தம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது ஸோ அதுக்கேற்றாப்பில் தான் இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த ரோல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இவங்களுக்கு ட்ரெயினிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா ரொம்ப லீடர்ஷிப் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கணும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் இருக்கணும் அமெரிக்காவும் இந்தியாவும் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து சைனாவை அடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இது நீங்கள் பாருங்க இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரி இட்ஸ் அ நியூக்ளியர் வெப்பன்ஸ் பவருங்க வித் கிரெடிபிள் மிசைல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்தியாவுக்கு வேற என்ன இல்லை இட்ஸ் அ நெட் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் உலகத்தில் யாருக்கு வேணுனாலும் இந்தியாவால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியன் நோஷனில் சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நேபாள் எடுத்துக்கோய்க்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் மடகாஸ்கர் ஃப்ளட்டு வந்தது அப்புறம் கோவிடு ஒரு பெரிய பேண்டமிக் மெடிக்கல் ரிலீஃப் ஆப்ரேஷன் தேவைப்பட்டது அப்புறமா டர்க்கியில் எட்டிலேக்கு வந்தது இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போய் உதவி பண்ணது யார் நம்ம ஐஏஎஃப்ங்க இதுக்கடையில் ரெண்டு மூணு மேஜர் வார் நடந்திருக்கு அங்கே இருந்த எல்லா இண்டியன்ஸையும் நம்ம இவாக்வேட் பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு இதை விட என்ன வேணும் சீனியர் லெவல் விசிட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர்ம் சேல்ஸு பர்ச்சேஸு மிலிட்டரி எக்யூப்மெண்ட் ட்ரைனிங்கு ஜாயின் மிலிட்டரி எக்ஸசைஸு ட்ரைனிங் ஸ்டாஃப் கோர்சஸ்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரட்டிஜிஸ் அண்ட் டேக்டிக்கல் அப்ரிசியேஷனு சரியா இப்படி எல்லாமே யுனைட்டட் நேஷன்ஸ் கூட இந்தியாவோட ப்ரெசன்ஸ் இருக்குது எல்லா மிலிட்டரி எக்ஸசைஸும் இதுக்கெல்லாம் பயன்படுது இன்டெக் மின் மற்ற மிலிட்டரிஸ் கூட இன்டெக்ரேட் பண்ண முடியுது பில்டு ரிலேஷன்லேயே பண்ண முடியுது இதுக்கு பேர் தாங்க டிஃபென்ஸ் டிப்ளமசி ஓகே இந்தியா டு two dozen டூ டசன் பிளேசஸ் region under ரீஜன் அண்டர் retaliation நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சைனா வந்து நம்ம அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு சில பகுதிகளை ரீனைம் பண்ணாங்க சைனீஸ் பேரை கொடுத்து ரீனைம் பண்ணாங்க இப்போ நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்தியன் மிலிட்டரியே ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி நம்ம இந்த புதிய கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் ஆச்சுல ஃபார்ம் ஆன அடுத்த உடனேயே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு அவன் அருணாச்சல பிரதேசத்தில் நம்ம இடங்களுக்கு அவன் பேர் கொடுத்தது அருணாச்சலத்தையே ஜாங் நான் அப்படின்னு சொல்கிறான் சதன் டிபத் அப்படின்னு பேர் கொடுத்து நான் அப்படின்னு ஒரு சைனா பேரை கொடுத்து நம்ம எல்லா வரையும் ஒசுப்பேற்றி இப்போ இந்தியன் மிலிட்டரி முப்பதுக்கும் அதிகமான ஒரு பிளேஸ் திபத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இந்தியன் நேம் கொடுக்கறதுக்காக ரீநேமிக்கான இந்தியன் லாங்குவேஜ்லேயே நம்ம லாங்குவேஜ்லேயே அதில் ஒரு சில பேர் தமிழ் பேராக கூட இருக்கலாம் வி ஹாவ் டு சி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதாவது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து அந்த பகுதிகளுக்கு முன்னாடியெல்லாம் எந்த மாதிரியான பேர் இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சு இந்தியன் மிலிட்டரியே இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்க மாடி ஃப்ரெண்ட்ஸ் திஸ் பிளேசஸ் ஆர் கோயிங் டு பி ரீநெய்ம்டு பேஸ்ட் ஆன் அத்தன்டிக் சோர்ஸஸ் சரியா இது வந்து அவனை நம்ம பணி வாங்குறதுக்காகத்தான் நீங்கள் பாருங்கள் எல்ஐசியில் அவன் ஆல்மோஸ்ட் முப்பது பகுதிகளுக்கு ரீநேம் பண்ணி சைனீஸ் பேர் கொடுத்தான் அதில் பாருங்கள் பதினொன்று ரெசிடென்ஷியல் ஏரியா பன்னிரெண்டு மவுண்டன்ஸ் நாலு ரிவர்ஸ் ஒரு லேக் ஒரு மவுண்டன் பாஸ் ஒரு பார்சல் ஆஃப் லேண்ட் இப்படி முப்பது இடங்களுக்கு அவன் அவன் பேர் கொடுத்தான் இப்போ நம்மவும் இருந்து முப்பது இடங்களை கண் திபத்தை ரீநேம் பண்ணிவிடுவோம் மறுபடி ஃப்ரெண்ட்ஸ் திபத்தையே ரீநேம் பண்ணிவிடுவோம் திபத்தை நம்ம இந்தியன் பேர் ஏதாவது ஒரு தமிழ் பேர் கொடுத்து ரீநேம் பண்ணிவிடுவோம் என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஓட்டிங் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்கள் இவன் இப்படி பண்ணால் நம்ம பண்ண தெரியாதா ஓகே ஃபார்மர் ட்ரம்ப் டிஃபென்ஸ் அஃபீஷியல் வான்ஸ் அகெயின்ஸ்ட் சைனீஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் தைவான் அவர் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் முன்னாள் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட அவருடைய ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒரு டிஃபென்ஸ் அஃபீஷியல் வந்து திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு சைனா வந்து திடீர்னு எப்போது வேணும்னாலும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து தைவான் மேலே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல இது நடக்கும் இது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் ரெட் ஃப்ளாக் டுவெண்ட்டி ஃபோர் மாதிரியான பெரிய பெரிய காம்பேக்ட் ட்ரைனிங் வந்து அமெரிக்கா கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரியான நாடுகளை தயாரிப்பாக தயார் நிலையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட் ஃப்ளாக் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திபத்தில் முப்பது இடங்களுக்கு ரீனேம் பண்ணுறது நம்ம இந்தியாவின் பெயர் கொடுக்கறதை பற்றி திபத்தையே பெயர் மாற்றுறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலானா மற்ற வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆஸ் வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே ஆ ஸ்டே யூ ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ்ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் யூ ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ